வணக்கம். இன்று அக்டோபர் 30, 2018. மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் தூத்துக்குடி மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி, திருச்செந்தூர் உள்பட 5 இடங்களில் சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியலில் 627 பேர் கைது. வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும். பணிக்கொடை மற்றும் உணவு மானியத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள் கடந்த 25 முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். நேற்று முதல் தொடர் சாலை மறியல் போராட்டத்தை தொடங்கினர். அதன்படி தூத்துக்குடி அரசு ஊழியர் சங்க அலுவலகம் முன்பு பாளையங்கோட்டை ரோட்டில் சத்துணவு ஊழியர்கள் நேற்று காலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் பாக்கியசீலி தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் பொன்சேகர் கோரிக்கையை வலியுறுத்தி பேசினார். அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் மறியலை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்க மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி சுப்பிரமணியன், தமிழ்நாடு வணிகவரி பணியாளர் சங்க மாநில செயலாளர் முருகன், அண்ணாமலை பரமசிவம், மாநில துணைத் தலைவர் தமிழரசன், மாவட்ட பொருளாளர் ஆண்டிசாமி ஆகியோர் பேசினர். தொடர்ந்து சத்துணவு ஊழியர்கள் பாளையங்கோட்டை ரோட்டில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 159 பேரை கைது செய்தனர். கயத்தாறு தாலுகா அலுவலகம் முன்பு சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் சங்க வட்டார தலைவர் பாலையா, செயலாளர் செல்லத்துறை, பொருளாளர் வளர்மதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மறியலில் ஈடுபட்ட 98 பேரை கோவில்பட்டி துணை போலீஸ் சூப்பரன் ஜெபராஜ், கயத்தாறு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆவுடையப்பன் மற்றும் போலீசார் கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். திருச்செந்தூர் யூனியன் அலுவலகம் முன்பிருந்து சத்துணவு ஊழியர்கள் ஊர்வலமாக புறப்பட்டு சென்று திருச்செந்தூர் பகத்சிங் பேருந்து நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். சங்க மாவட்ட துணைத் தலைவர் ஜெயசுமணி உள்பட பலர் கலந்து கொண்டனர். மறியலில் ஈடுபட்ட 144 பெண்கள் உள்பட 148 பேரை திருச்செந்தூர் தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆவுடையப்பன் மற்றும் போலீசார் கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். விளாத்திக்குளம் பேருந்து நிலையம் முன்பு சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சங்க மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த செல்வம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மறியலில் ஈடுபட்ட 151 பெண்கள் உள்பட 158 பேரை விளாத்திக்குளம் துணை போலீஸ் சூப்பரன் தர்மலிங்கம், போலீஸ் இன்ஸ்பெக்டர் செல்வகுமார் மற்றும் போலீசார் கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். ஸ்ரீவைகுண்டம் தாலுகா அலுவலகம் முன்பு சத்துணவு ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சங்க மாவட்ட துணைத் தலைவர் துரைராஜன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். மறியலில் ஈடுபட்ட 52 பெண்கள் உள்பட 64 பேரை ஸ்ரீவைகுண்டம் துணை போலீஸ் சூப்பரன் சகாய ஜோஸ், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வெங்கடேசன் மற்றும் போலீசார் கைது செய்து அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்தனர். மாவட்டம் முழுவதும் 5 இடங்களில் நடந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மொத்தம் 627 சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் தூத்துக்குடி வேலைவாய்ப்பு உதவி திட்டத்தின் கீழ் பதிவு செய்த 2 நபர்களுக்கு தனியார் நிறுவனத்தின் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பணி நியமன கடிதத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி அவர்கள் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட பிஎஸ்என்எல் ஊழியர்கள் அதிகாரிகள் கூட்டமைப்பு தலைவர் முருகப்பெருமாள் சங்க அலுவலகத்தில் நேற்று நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் பிஎஸ்என்எல் ஊழியர்களுக்கு 3வது ஊதிய மாற்றத்தை அமல்படுத்த வேண்டும், பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு 4G அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்ய வேண்டும், 2வது ஊதிய மாற்றத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதிய மாற்றத்துக்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடக்கிறது. அதன்படி இன்று தர்ணா போராட்டம் நடக்கிறது. வருகிற 14 பேரணி நடத்தி பொது மேலாளரிடம் மனு கொடுக்கப்படுகிறது. 30, 11, 18 கோரிக்கைகள் நிறைவேறவில்லை என்றால் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தப்பட உள்ளது. ஆகையால் பிஎஸ்என்எல் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் இவ்வாறு கூறினார். பேட்டியின் போது பிஎஸ்என்எல் ஊழியர் அதிகாரிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் பாலகண்ணன், சங்க மாவட்ட செயலாளர்கள் சொர்ணராஜ், ஜெயமுருகன், செல்வசுந்தர் மற்றும் மரி அந்தோணி பிச்சை ஆகியோர் உடனிருந்தனர். கயத்தாறு, கழுகுமலை மற்றும் உடன்குடி பேரூராட்சியில் உயர்த்தப்பட்ட வரி இனங்களை ரத்து செய்யக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர்
நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கழுகுமலை மேலகேட் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலர் முருகன் தலைமை வகித்தார். தங்கராஜ், மாரியப்பன், ஒன்றிய குழு உறுப்பினர் சுந்தரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் பேரூராட்சி பகுதியில் உயர்த்தப்பட்ட சொத்து வரி, தண்ணீர் வரியை உடனே ரத்து செய்ய வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும், உள்ளாட்சித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைக்காமல் உடனடியாக வழங்க வேண்டும், கழுகுமலை புதிய பேருந்து நிலைய சாலையை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கோஷமிட்டனர். இதில் கட்சியின் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சீனிபாண்டி, தவமணி, கதிரேசன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். இதுபோல கயத்தாறு பிரதான சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உடன்குடி பேரூராட்சி திடலில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு உடன்குடி வட்டார விவசாயிகள் பொதுமக்கள் நலசங்க தலைவர் சந்திரசேகர் தலைமை வகித்தார். தமிழ்நாடு மக்கள் நலன் காக்கும் இயக்க மாநில தலைவர் முஹைதீன் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார். காங்கிரஸ் கலை இலக்கிய பிரிவு மாவட்ட தலைவர் முத்துக்குமார், தேமுதிக ஒன்றிய செயலர் துரை உள்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம். இன்று October 30, 2018 மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகளோடு நந்தினி. சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெற்ற சுகாதார கருத்தரங்கில் காற்று மாசுபாடு காரணமாக 2016 மட்டும் 600,000 குழந்தைகள் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை ஒட்டி சுற்றுப்பகுதியில் இன்று காலை முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. வடகிழக்கு பருவமழை வரும் 1 முதல் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் சென்னையில் மழை பெய்தது. அதிவிரைவு ரயில், கடற்படை ஒத்துழைப்பு, இருநாட்டு வெளியுறவு, பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டாக சந்தித்து பேச்சு நடத்துவது உள்ளிட்ட 6 முக்கிய ஒப்பந்தங்கள் இந்தியா ஜப்பான் இடையே கையெழுத்தாகியது. இந்திய தலைநகர் டெல்லியில் ஏற்படும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த 15 பழமையான பெட்ரோல் வாகனங்களுக்கும் 10 முடிவடைந்த டீசல் வாகனங்களுக்கும் தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. சென்னை அண்ணா அறிவாலயம் வளாகத்தில் கருணாநிதி சிலை வைப்பதற்கு மாநகராட்சி நிபந்தனையுடன் அனுமதி வழங்கியுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் இந்துக்களுக்கு மட்டுமானது அல்ல என்று கேரள உயர்நீதிமன்றம் அதிரடியாக கருத்து தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் கடலில் விழுந்த விமானத்தில் சென்ற 189 பேரில் ஒருவர் கூட உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் உறுதி செய்தனர். விமானத்தை ஓட்டிச் சென்ற இந்திய விமானியும் இதில் பலியானார். ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இரு நாடுகளுக்கு இடையேயான 13 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்கியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் நடத்திய பதில் தாக்குதல் வீடியோ பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. பெட்ரோலிய அமைச்சக வளாகத்திற்குள் நுழைய முயன்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட இலங்கை அமைச்சர் நேற்று விடுதலை செய்யப்பட்டார். நாகையில் நடந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் சுரேஷ்குமார் வழங்கினார். வேதாரண்யத்தில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் மீனவர்கள் மீன்பிடிக்க மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். அடுத்த மாதம் 12 உள்ளூர் விடுமுறை அளிக்க வேண்டும் என்று நாகை கலெக்டர் அலுவலகத்திற்கு முருகன் வேடம் அணிந்து வந்த இந்து மக்கள் கட்சியினர் மனு கொடுத்தனர். ஜம்மு காஷ்மீரில் நேற்று இரவு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.3 பதிவான இந்த நிலநடுக்கம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டது. உலகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு ஊட்டச்சத்து நிலையில் சமநிலை ஏற்படுத்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று ஆய்வொன்று அறிவுறுத்தியுள்ளது. வனத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் டிசம்பர் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஹைகோர்ட்டில் தகவல் தெரிவித்தார். இந்திய நிறுவனங்கள் வெளிநாடுகளில் மேற்கொள்ளும் முதலீடுகள் 47% சரிவடைந்துள்ளது. ஈரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் 984 பேரை போலீசார் கைது செய்தனர். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 18 எம்எல்ஏக்களை விடுதியிலிருந்து வெளியேறுமாறு சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். உள்ளாட்சித் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தருமபுரி மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அழியா நிலையில் அரசு அமைக்க உள்ள மணல் குவாரிக்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து 3 தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரும் நவம்பர் 5 அரசு விடுமுறை என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கைவிட்டு காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என சிதம்பரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாமக இளைஞர் அணித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார்.
கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் 565 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அமெரிக்காவில் இந்திய அரசியலில் வளர்ந்து வரும் நட்சத்திரம் என்ற விருது வழங்கப்பட்டது. எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறைக்கு தனி டிவி சேனல் துவங்கப்பட உள்ளது. இன்று தங்கம் கிராமிற்கு 3041 வெள்ளி கிராமிற்கு 41.50 விற்கப்படுகிறது. இன்று பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 82.65 டீசலின் விலை லிட்டருக்கு 78 விற்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.mrchenews.com என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.